Hi viewers, இப்ப நம்ம பார்க்க போற வீடியோ காயத்ரி ரகுராம் அவங்கள பத்தி தான் பேச போறோம். அதுக்கு முன்ன நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. காயத்ரி ரகுராம் அவங்க 1983 ஆண்டு ஏப்ரல் மாதம் 23 சென்னையில் பிறந்தாங்க. ரகுராம் மற்றும் கிரிஜா ரகுராம் அவங்களுக்கு 2வது மகளாக பிறந்தாங்க. இவங்க அப்பாவும் அம்மாவும் இருவருமே நடன இயக்குநராக சினிமத்தூரில் இருந்ததுனால இவங்க சினிமாக்குள்ளே ஈஸியாக உள்ளே வந்துட்டாங்க. 2006 தீபக் சந்திரசேகர் என்பவரை திருமணம் புரிந்து கொண்டு அமெரிக்காவில் செட்டில் ஆனாங்க. பிறகு திருமண வாழ்க்கை சரிவர அமையாததுனால 2009 தன் கணவரை விட்டு பிரிஞ்சாங்க. மீண்டும் இந்தியாக்கு இதன் மூலம் தெலுங்கு, கன்னடா, தமிழ் ஆகிய அனைத்து மொழிகளும் சேர்த்து 10 திரைப்படங்களுக்கு மேற்பட்ட படங்களில் நடித்து தன்னை ஒரு நடிகையாக நிரூபிச்சுக்கிட்டாங்க. 100 மேற்பட்ட திரைப்படங்களில் நடன இயக்குநராக பணிபுரிந்து தனது துறையில் அவங்களுக்கு என்று தனி இடத்தையே பிடித்தாங்க. டிவி ஷோஸ் நிகழ்ச்சிகளை பங்கேற்பதில் ஆர்வம் கொண்ட இவங்க கலைஞர் தொலைக்காட்சியில் ஓடி விளையாடு பாப்பா நடன நிகழ்ச்சியின் மூலம் நடுவராக பங்கேற்றாங்க. விஜய் டிவியில் ரியாலிட்டி ஷோ அறிமுகப்படுத்தப்பட்ட போது பிக் பாஸ் என்ற நிகழ்ச்சியில் ஒரு கண்டஸ்டண்டாக பங்கேற்று மக்களின் கோபத்திற்கும் ஆளானாங்க. அது நிகழ்ச்சியின் இறுதிக்கட்டத்தில் ஓவியாவுக்காக ஆதரவாக பேசியதுனால மக்கள் மனதிலையும் இடம் பிடிச்சாங்க. மேலும் பல தகவல்களை வீடியோக்கள் மூலம் தெரிந்து கொள்ள ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.